நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இலக்கியம் என்பது அடிப்படையில் என்ன? மக்களின் மனசை சொல்வது. ஒரு மனிதனின் அகம் எப்படி செயல்படுகிறது என்பதை துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் எடுத்துக்காட்டுவது. அது எந்த வகைமையாக இருந்தாலும் சரி, எந்த நிலத்தில் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் நிகழ்வதாக இருந்தாலும் சரி, இலக்கியத்தின் அடிப்படை நோக்கம் அகத்தை காட்டுவது தான். நம்முடைய வரலாற்று தொடர்ச்சியை எடுத்து பார்த்தோமானால், பண்டைய கால இலக்கியங்களிலும் புராணங்களிலும் ஒரு தேசத்தை பற்றிய சித்திரம் இருக்கும். எகிப்த், கிரேக்கம், இந்து ராஷ்டிரம் இப்படி இருந்தது. வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்லேயும் கூட ஒரு நாட்டை பற்றிய சித்திரம் தான் நமக்கு கிடைத்தது. ஆரம்பகால இலக்கியங்களில், இலக்கியம் தோன்ற ஆரம்பித்த காலத்தில், பின்னர் அது சுருங்கி சுருங்கி ஒரு கிராமத்தை பற்றிய சித்திரமாக, ஒரு நகரத்தை பற்றிய சித்திரமாக வந்தடைந்தது. இலக்கியம் எழுதப்பட்டு பன்னெடுங்காலம் கழித்து தான் நமக்கு அந்த சுருக்கமான வடிவம், ஒரு நகரத்தை பற்றிய சித்திரம் கிடைக்கிறது. இது பிரெஞ்சு தொழிற்புரட்சி காலகட்டத்திலும் பின்னர் ஆங்கிலேய ஆட்சியர் காலத்திலும் மிக நெடிந்து பரவியது. சார்லஸ் டிக்கன்ஸ் எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் என்று தான் கதை எழுதுகிறார். நமக்கு டால்ஸ்டாயிலும் சரி, பிற ரஷ்ய இலக்கியங்களிலும் சரி, மாஸ்கோவை பற்றி, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போன்ற நகரங்களை பற்றிய சித்திரங்கள் கிடைக்கின்றன. ஆக ஒரு பண்டைய கலாச்சாரத்தில் ஒரு தேசமாக இருந்த கற்பிதம் சுருங்கி ஒரு நகரமாக மாறுகிறது. இந்த நகரத்தில் மனிதர்கள் எப்படி புழங்குகிறார்கள், இந்த நகரம் ஒரு மனிதன் அகத்தில் அவனுடைய புற வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பது இலக்கியமாக மாறியது. இலக்கியத்தின் ஒரு உத்தி உண்டு. ஒரு புதிய ஊருக்குள் ஒரு அந்நியன் நுழைகிறான். அந்த அந்நியனின் பார்வையில் அந்த நகரத்தையோ அந்த ஊரையோ விவரிப்பது. இந்த ட்ரோப்பை பயன்படுத்தாத எழுத்தாளர்கள் அநேகமாக இல்லை. ஏனென்றால் அது மிகவும் சுலபம். ஒரு அந்நியனுடைய பார்வையில் புதிதாக எல்லாம் படும். அங்கேயே வாழ்பவனுக்கு அது தெரியாது. ஆனால் ஒரு அந்நியனுக்கு ஒரு ஊரில் என்னென்ன நடக்கின்றன, என்னென்ன வித்தியாசமாக இருக்கின்றன, என்னென்ன விசித்திரமான பழக்க வழக்கங்கள் இங்கே இருக்கின்றன என்பது துல்லியமாக அவன் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அவன் புதுசாக வரான். அதே போல ஒரு நகரம் புதிதாக உருவாகும் போது அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படியெல்லாம் உருமாறுகிறார்கள், எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறார்கள் என்பதை பற்றி நிறைய நாவல்கள் வந்திருக்கின்றன. தமிழில் நகரத்து வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதியவர்கள் ஆதவன், இந்திரா பார்த்தசாரதி, சுஜாதா, எம் கோபாலகிருஷ்ணன் மணல் கடிகை, மனைமாச்சியில் ஒரு பகுதி போன்றவற்றை குறிப்பிடலாம். இங்கே ஆதவனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால், அவருடைய மனிதர்கள் கொஞ்சம் சினிக்காக பிஹேவ் செய்கிறார்கள். அவர்களுக்கு எது மீதும் ஒரு நம்பிக்கை கிடையாது. எல்லாவற்றையும் ஒரு எள்ளலோடு பார்க்கிற ஒரு குணாதிசயம் இருக்கிறது அவர்களுக்கு. அவருடைய சிறுகதைகள் இதற்கு சிறந்த உதாரணம். உதாரணமாக ரெடி லைட்ஸ் ஆன் டேக் என்ற கதையை எடுத்துக்கொள்ளலாம். தலைப்பை பாருங்கள், ரெடி லைட்ஸ் ஆன் டேக். ஒரு சினிமா நடப்பது போல மனிதர்கள் அங்கே எல்லோரும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஒரு பேருந்து நிலையத்தில் மனிதர்கள் வந்து வந்து போய் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரை அவர்கள் எதிர்கொள்ளும் போதும் அவருடைய குணாதிசயம், அவருடைய சித்திரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. வேறு வேறு விதமாக பாசாங்கு செய்கிறார்கள். அந்த பாசாங்குகள் வழியாக தங்களுடைய குணச்சித்திரத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சித்திரம் எதனால் உருவாகிறது? இந்த நகரம்தான் அவர்கள் மீது இப்படி ஒரு கணத்தை ஏற்றி வைக்கிறதா என்பதை ஆதவன் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒரு கிராமத்தில் இந்த கணம் இல்லையா, இந்த மறைமுக அழுத்தம் இல்லையா என்று கேட்டால் அங்கேயும் இருக்கிறது. ஆனால் நகரத்தில் இன்னும் துலக்கமாக இருக்கிறது, இன்னும் அழுத்தமாக விழுகிறது ஒரு மனிதன் மேல். மணல் கடிகையை எடுத்துக்கொண்டோமானால், திருப்பூர் நகரம் வெவ்வேறு தலைமுறைகள் வழியாக எப்படி மாறியது என்ற சித்திரத்தை காட்டுகிறது. அந்த நகரம் மட்டுமல்ல, அந்த நகரம் மாறுவதன் வழியாக அங்குள்ள மனிதர்களும் எப்படி மாறினார்கள், அவருடைய வாழ்க்கையை எப்படி அது மாற்றி அமைத்தது, புற நெருக்கடிகளை எப்படி கொடுத்தது என்பதை சொல்கிறார். மனைமாச்சியில் ஒரு பகுதியில் பெங்களூர் நகர வாழ்க்கை வருகிறது. இதெல்லாம் பழைய உதாரணங்கள். இன்றைய சமகால எழுத்தாளர்கள் யார் நகரத்தை எழுதுகிறார்கள் என்று பார்த்தால், மயிலஞ்சி சின்னப்பன் எழுதுகிறார், கார்த்திக் பாலசுப்ரமணியம் எழுதுகிறார். இப்போதுள்ள சிக்கல் என்னவென்றால், இந்த நகரம் ஒரு அருவமாக இருக்கிறது. அது நேரடி அழுத்தத்தை கொடுப்பதில்லை. அந்த நகரமே ஒரு கால் பாவாமல் ஒரு அந்தரத்தில் மிதக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அவர்கள் அந்த நகரத்தின் ஊடாக வாழ்கிறார்கள், புழங்குகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அந்த நகரம் கொடுக்கிற அழுத்தம் அவர்கள் மேல் நேரடியாக விழுவதில்லை. ஏனால் இந்த தலைமுறை, இந்த ஜென்சி தலைமுறை எல்லாவற்றையும் ஒரு மெய்நிகர் வாழ்க்கையாக அணுகுகிறது. அப்போ இந்த நகரத்தின் பங்கு என்ன அப்படிங்கிற கேள்வியும் வந்துவிடுகிறது. ஆக ஒரு நாட்டிலிருந்து மாறி ஒரு நகரத்திற்கு வந்து இன்று அந்த நகரமே காணாமல் போய் அந்த தமிழ் இலக்கிய சித்திரம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. இன்னும் எழுதப்படுவதற்கு இந்த நகரத்தை வைத்து என்ன இருக்கிறது என்று பார்த்தோமானால், ஒரு மாபெரும் இடப்பெயர்வு குறித்த சித்திரம் இன்னும் தமிழில் வரவில்லை. ஒரு எக்ஸோடஸ் வழியாக வேறு கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் இங்கு வந்து
தங்கி ஒரு நகரத்தை கட்டுமானம் செய்து நிர்மாணித்து அங்கே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை விரிவாக விளக்கும். அதை மட்டுமே ஒரு கலா ஆய்வு செய்து எழுதக்கூடிய ஒரு களம் இன்னும் மிச்சம் இருக்கிறது. அதுவும் எழுதப்பட்டுவிட்டால் நவீன இலக்கியத்தில் நகர்ப்புற வாழ்க்கை முழுமையடைந்துவிடும். நன்றி.